லிவர் டிரான்ஸ்பிளான்ட் ஒரு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சர்ஜரி. இது யாருக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் லிவர் ஃபெயிலியர். நிறைய ரீசன்ஸ்னால லிவர் ஃபெயிலியர் ஏற்படலாம். ஆல்கோஹால்னால லிவர் டேமேஜ் ஆகும்போது, வைரல் ஹெப்படைட்டிஸ்னால லிவர் டேமேஜ் ஆகும்போது, இன்ஃபேக்ட் ஃபேட்டி லிவர் ரொம்ப வருஷம் இருந்து லிவர் டேமேஜ் ஆகிறவங்க, இவங்க எல்லாருக்குமே லிவர் ஃபெயிலியர் வரும்போது தெர் இஸ் எ ஸ்டேஜ் வென் தே வில் நீட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட். ரெண்டாவது, கல்லீரலில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்கள். சிறிய அளவாக இருக்கும்போது ஒரு போர்ஷன் ஆஃப் லிவரை நம்ம ரிமூவ் பண்ணி நம்ம சர்ஜரி பண்ண முடியும், இல்லை அந்த டியூமரை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பேர்ன் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ண முடியும். அப்படி இல்லாமல் ரொம்ப பெரிய சைஸில் இருக்கும்போதும், லிவரோட எல்லா இடத்துலையும் பரவி இருக்கும்போதும், அவங்களுக்கும் டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது ஒரு க்யூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டாக அமைய முடியும். ஃபைனலி, குழந்தைகளில் ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸ்னால அவங்க லிவர் டெவலப்மெண்ட்லேயோ இல்லை அவங்க லிவர் ஃபங்க்ஷன்லேயோ ஒரு குறைபாடு ஏற்பட்டால், அவங்களுக்கும் லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது ஒரு க்யூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட். அண்ட் டிரான்ஸ்பிளான்ட் செய்த எல்லோருமே தே வில் நீட் அ ஹாப்பி, ஹெல்தி அண்ட் நார்மல் லைஃப்.